இந்தியா சீனா எல்லை விவகாரங்களுக்கான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான பணிக்கான 24வது கூட்டம் காணொலியில் நடைபெற்றது. இந்திய குழுவிற்கு வெளியுறவு அமைச்சக கிழக்கு ஆசிய பிரிவின் கூடுதல் செயலாளர் தலைமை தாங்கினார். சீன வெளியுறவு அமைச்சகத்தின் எல்லை மற்றும் கடல்சார் துறையின் இயக்குநர் ஜெனரல் சீன தரப்பை வழி நடத்தினார். இந்தியா சீனா எல்லையின் மேற்கு பகுதியில் உள்ள அசல் கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள தற்போதைய நிலைமையை இரு தரப்பினரும் மதிப்பாய்வு செய்தனர். கடந்த 2021 ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற இதுபோன்ற கூட்டத்திற்கு பின்னர் கமாண்டர்கள் மட்டத்தில் நடைபெற்ற 15 கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இரு தரப்பினரும் ஆய்வு மேற்கொண்டனர். கிழக்கு லடாக்கில் அசல் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள தற்போதைய நிலை குறித்த தகவல்களை இருதரப்பும் பரிமாறிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி இருதரப்பும் தொடர்ந்து அரசு மற்றும் ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை மூலம் மீதமுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது என முடிவு எடுக்கப்பட்டது. இருதரப்பு உறவில் சுமூக நிலைமையை எட்டவும் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணவும் விரைந்து நடவடிக்கை எடுப்பது என தீர்மானிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக இருதரப்பு ராணுவ கமாண்டர்கள் மட்டத்திலான 16வது கட்ட பேச்சுவார்த்தையை விரைந்து நடத்துவது என்று முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசல் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் மீதமுள்ள சர்ச்சைக்குரிய இடங்களில் இருந்து படை விலக்கத்தை மேற்கொள்வது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் முற்றிலுமாக படைகளை விலக்கிக் கொள்வது மட்டுமே இருதரப்பு உறவை வலுப்படுத்த உதவும் என சீன தரப்பிடம் இந்திய அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.